ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன இது சும்மா சொல்றீங்களா, எங்க குழந்தைங்களா ஒரு சில குழந்தைங்களா சாப்பிடவே மாட்டேங்குது, நீங்க எல்லாமே சாப்பிடுது சாப்பிடுதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அப்படி உருட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு இதாகிட்டோம். அது என்னன்னு அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க, அக்கா என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என் குழந்தை சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்கக்கிட்ட நான் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களே, அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கலாம். அதுக்கு என்னக்கா பண்ணுறது அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட் பிடிச்சிருக்குல்லண்ணே, அதிலே வந்துட்டு ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானே பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன், அவன் சாப்பிட்லின்னா மறுபடியும் அதுலேருந்து வேறு அவனுக்கு பிடிச்சதுலேருந்து எப்படி அவன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு பாதாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பாலில் கலந்து கொடுத்துட்ருப்பேன். அது கூட நான் வந்துட்டு நல்லக்கடலாக இருக்கலைங்க, அதை அரைச்சி கலந்து கொடுத்தனால அந்த டேஸ்ட்டு அவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இருந்தாலும் அது கலந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, ஏதாவது கஞ்சி செய்வோம்ல கூழ் அதில் கலக்கி என்ன கொடுத்துரும். இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான், இல்லை பாதாம் கலந்துருக்கியாமா அப்படின்னு கேட்பான். இல்லைடா இல்லைடான்னு சொல்லி சும்மா போய் சொல்லிட்டு அவன் சாப்பிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டக்கூடாது இல்லைங்க, அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது கலந்து கொடுத்து அது மூலிமா ஏதாவது போனால் உண்டு அவ்வளோதான். ஓகேங்க, நான் வந்துட்டு என் குழந்தைகிட்ட என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 6 மந்த் பேபி ரெசிபி ஷேர் பண்ணிலேயே இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபீட் பண்ணுறதா இருந்தால் அந்த 6 மந்த் பேபி ரெசிபி கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்ம ஒரு சில என்ன பண்ணுறோன்னா படுக்க வச்சு கொடுத்துட்றோம். அது 6 மாதம் ஆயிடுச்சா குழந்தைக்கு சாப்பாடு விட்டுனா கூழ் எடு, எடுங்க கூழ எடுங்க சரலாக்க விட்டுங்க அப்படின்ட்டு படுக்க வச்சு திணி திணின்னு ஒரு சிலர் தான் நான் சொல்கிறேன் திணிப்பாங்க. குழந்தைக்கு வந்துட்டு அது ஃபஸ்ட் டைம் அது அப்போ தான் இது ஃபீல் பண்ணுது. நம்ம படுக்க வச்சு ஊட்டையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஏது வயிறு நிறைஞ்சிருச்சா என்னன்னு கூட தெரியாது, அதுக்கு பிடிச்சிருக்கான்னு கூட தெரியாது. ஒரு சில சமயத்தில் குழந்தைக்கு இதாகாமல் வாமிட் வந்துடுது. நான் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு தாங்க ஊட்டினேன், 2 வயசு சாப்பிடும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அடுத்த நாள் வேறு ஒரு ஃபுட் கொண்டு போவேன். அவன் உடனே ஆர்வம் ஓரளவு ஒரு 2-3 நாள் அப்படியே வேறு வேறு ஃபுட் கொண்டு போகையில் ஆர்வம் இன்றைக்கி என்னமோ கொடுக்க வராங்க அப்படின்ட்டு அவன் ஆர்வம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் குழந்தைங்க கிட்ட வந்துட்டு சாப்பாடு ஆர்வத்தை நான் தூண்டினேன். அதுக்கப்புறம் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு உப்பு. நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடாங்க பண்ணேன், 6 மந்த் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் தான், ஃபார்முலா மில்க்லாம் எதுவும் கிடையாது. ஸோ குழந்தைக்கு வந்துட்டு சுகர் டேஸ்ட் எதுவுமே அது தெரியாது. அது வந்துட்டு அதனால் சுகரு சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சர்க்கரை கொடுத்துருந்தோம்னா குழந்தை வந்துட்டு எந்த ஃபுட்டுமே சாப்பிடாது, சர்க்கரையாக இனிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஆனால் நம்ம காய் இனிப்பாக இருக்குங்களா, பருப்பு இனிப்பாக இருக்குங்களா, ஸோ அதை வந்துட்டு குழந்தைகளுக்கு பிடிக்காமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதிகமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா சர்க்கரையும் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. உடனே உப்பு வந்து உப்பு இல்லைன்னா உப்பு சத்து இருக்காதே குழந்தைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க, கேட்டிருக்கீங்க. நம்ம நார்மலாக எல்லா ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கோங்க, சாதாரண எல்லாத்துக்குமே சோடியம் இருக்குது. குழந்தைங்க அது கிட்னி பார்த்திங்கன்னா சின்னது தான், ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக சோடியம் கொடுக்க கொடுக்க என்னாகனா குழந்தைங்களோட கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 இயருக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தை சுத்தமாக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். ஸோ நான் இதை 2வது இதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன டேஸ்ட் கொடுத்தோம், ஓ சாப்பாடு இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ட்டு அவங்க ஒன்றுன்னா சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேங்க. மென்னு சாப்பிட்ணும் குழந்தை வந்துட்டு தொண்டை அடைக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏதோ சாஃப்டாக இந்த பேன் கேக் இல்லை கோதுமை தோசை இட்லி தோசை அந்த மாதிரி சும்மா அந்த சாஃப்டாக இருக்குள்ளங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பார்த்தேன். அவனும் கொஞ்சம் பல் இல்லை என்ன பண்ணுறது அவன் எப்படி சாப்பிடுவான்னு கேட்பீங்க. நம்ம குழந்தை கையை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கடிக்குங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கம்ஸ் இருக்குது குழந்தைக்கு. ஸோ அதில் நல்லா மென்று தான் சாப்பிடுவாங்க. அதுக்குன்னு நம்ம வந்துட்டு கூலவே கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு சில குழந்தைகளுக்கு நம்ம 1 இயருக்கு அப்புறம் ஏதாவது சாப்பாடு வேறு ஏதாவது கொடுக்கலாம் இல்லை தோசை ஊட்டலாம் அப்படின்னு நினைக்கல வந்துட்டு குழந்தைங்க முழுங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ 8 மந்த்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அதுக்குன்னு நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் நாளும் உள்ள தொண்டை அடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நல்லா மென்று சாப்பிட்றானா அப்படின்னு கூடவே இருந்து நம்ம பார்த்துக்கணும். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அது பண்ணாதனால கூலவே கொடுத்துட்ருக்க கூழ் மாதிரியே கொடுத்துட்ருக்கறதுனால நம்ம 1 இயருக்கு அப்புறம் ஏதாவது நம்ம இதாக சொல்கிறீங்களா இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம். நீங்கள் கூழ் மாதிரியே மிக்சியில் போட்டு அரைச்சி 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 கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான்
குழந்தைங்க வந்து 1 இயருக்கு அப்புறமும் அதே மாதிரி ஃபுட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நான் வந்துட்டு மோஸ்ட்டாக ஹேண்ட் மேஷ் தாங்க பண்ணேன். வீடியோஸில் நான் கீழே பின் பண்ணுறேன் பாருங்கள். அதெல்லாம் நான் கொடுத்தேன், அப்படி தான் கொடுத்தேன். அதனால தான் என் குழந்தைங்க வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்கான காரணம் அதுதான். ஓகேக்கா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி பண்ணிட்டோ பழகிட்டோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, உங்கள் குழந்தைக்கு இப்போ ஏதாவது ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்குல்லங்க, அந்த டேஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது விதவிதமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்டு பிடிக்குதுன்னா ஸ்வீட் டேஸ்ட்லேயே இட்லி ஏதாவது செஞ்சு கொடுங்க. இட்லியில் ஏதாவது நாட்டு சக்கரை கலந்து இல்லை பழம் ஏதாவது கலந்து வேக வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூசு பூசா நான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்லின்னா இதை எப்படியாவது சாப்பிட வைக்கணுமே அப்படின்ட்டு வேறு எதுலையாவது யோசிச்சு, இதுக்கு எப்படா காய் வந்துட்டு அன்றைக்கி அதான் கேட்டிருந்தேன், பணியாராக தான் எதிர்பார்ப்பா கேட்பான்னு நினச்சிட்டான். நான் என்ன வேணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணேன் அவங்ககிட்ட. அப்புறம் சரி உடனே ஆப்பா சொல்லிட்டான், எனக்கு வந்துட்டு காயும் கொடுக்கணும். சரி என்ன பண்ணுறது, சரி துருவி கேரட்டையும் வீட்டுக்கு துருவி எல்லாத்தையும் அந்த ஆபத்தில் கூட செஞ்சு கொடுத்துட்டு அது ஒரு டிஷ் ஆகிடுச்சு, காயும் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்து நம்ம தான் நம்ம இதை செஞ்சுருக்குறோம், இதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு திணிக்கவே கூடாது. இப்போ இந்த வீடியோலையும் கூட பார்ப்பீங்க, அவனுக்கு ஒன்று பிடிச்சின்னு நேற்று கேட்டிருப்பான், அதுக்கு முன்னாடி நாள் அதையவே அடுத்த நாள் கொடுக்கல வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு இடத்து சாப்பிட்றோம். ஸோ குழந்தைங்க இப்படி தான் ஒன்று வேணும்பாங்க, அதனால அது வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நமக்கு இதுதான் முடியும், இதுதான் நீ சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அவ்வளோதாங்க, குழந்தைங்களை வந்துட்டு கட்டாயப்படுத்தி ஃபீட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களை எல்லாத்தையும் நம்ம சாப்பிட வச்சிடலாம். டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வாங்க நம்ம இப்போ ரெசிபியில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே வாங்க, கூடவே கிவ்அவேக்கான க்வெஸ்சன் கூட இல்லை ஆட் ஆயிருங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பங்க, ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஆப்பமாவை எப்படி கரைக்கிறது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் வரகரிசி யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. வரகரிசி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது வரகரிசி, திணையரிசியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ 2 டம்ளர் அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பச்சரிசி வேண்டாம்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் இட்லி அரிசிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு கலராக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா வரகரிசி அந்த கலரில் இருக்கிறனால ஒரு மாதிரி ஒரு அழுக்கு கலராக தான் நமக்கு இருக்கும். இது 4 மணி நேரம் கிட்டே ஊற வச்சிடலாம். இப்போ என்னங்க, நம்ம கிரைண்டில் இல்லை மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் 3/4 இதுக்கு அரைச்ச பிறகு துருவுன தேங்காய் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சாப்பாடு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சூடு இல்லை ஆறுன சாப்பாடு எதுனாலும் ஓகே. ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சிருக்கு. நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஆப்பை ஊற்று வளங்க. அதே மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், கீ இல்லை ஆயில் எது வேணாலும் ஊற்றி நம்ம குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். வரகரிசில செஞ்ச அப்போ எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு எடுத்துருக்கேன், அவனுக்கு கொஞ்சம் சட்னியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சு கொண்டு போய் ஃபீட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இல்லைங்க, அதுக்கு வேண்டி தான். இதுக்கு வந்து தேங்காய் பழலாம் இல்லைங்க, தேங்காய் சட்னி தான். ஒரு சில உடனே நினைக்கலாம் நைட் டைம் தேங்காய் சட்னி ஜீரணமாகுமா அப்படின்ட்டு. எதுனாலும் நம்ம கொடுத்த உடனே படுக்க வச்சாதாங்க ஜீரணமாகாது. நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட விளையாட வச்சு தூங்க வச்சா எந்த ப்ராப்ளமுமே இருக்காதுங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நிறைய பேர் சட்னி ரெசிபி கேட்குறீங்க, நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கவிஷ்க்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது தேங்காய் சட்னி. ஸோ அவன் கொஞ்சம் தொட்டு சாப்பிடுவான் அப்படின்ட்டு. ஜஸ்வின் பிரச்சனையே இல்லைங்க, எதுனாலும் அவன் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவான். நான் குழந்தைங்களை காமிக்கிறது எதுக்குன்னா, நான் சமைக்கிற ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா குழந்தைங்க அதை சாப்பிட்றாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. மற்றபடி கண்ணுப்படுது அப்படின்னா ஒரு அம்மாவுக்கு தெரியலைங்க எந்த அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்றத காமிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் நான் இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த ஆப்பம் வந்துட்டு இன்றைக்கி பிடிச்சிருக்கலங்க, அடுத்த நாள் பாருங்கள் இதை என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா எங்களுக்குங்க இப்போ நான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லாவும் ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்துட்டு தோசை அது கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஆப்பமும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியானது. நான் பார்த்தீங்கன்னா சட்னி வந்துட்டு குழந்தைங்களுக்கு அரைக்கலையே, குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2-3 வரமிளகாய் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பார், மதியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சுங்க, முட்டைக்கோசெல்லாம் போட்ட சாம்பார். ஸோ அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டா பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்துச்சுங்க.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு பூரி சுட்டிருந்தாங்க. சரி, கொஞ்சம் மாவு மீதி இருந்தது, எடுத்து வச்சுருந்தேன். அவன்கிட்ட நான் கேட்டேன், என்ன வேணும்டா, சப்பாத்தி வேணுமா இல்லை ஆப்பம் வேணுமா அப்படின்னு கேட்டான். அவன் வந்து சப்பாத்தி தான் வேணும்னா, இல்லைடா நான் ஆப்பம் தான் செஞ்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி, சரி ரெண்டுலேயுமே ஒன்று ஊற்றி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, ஸோ கெடாது, நல்லாவும் இருக்குது. சப்பாத்தி மாவு அப்படி தாங்க, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பரட்டினா கொஞ்சம் சாஃப்டாக வருங்க. இதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து குருமா வச்சுட்டாங்க. ஆப்பத்துக்கும் குருமா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பத்துக்கும் குருமாவுக்கும் ஜஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விடாட்டாக செஞ்சிட்டேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ஊற வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கவிஷ் குட்டி, நீ கேட்டது ரெடி. அப்பா சாவிடுக்க போறான். நீ கேட்டது என்ன வேணுமோ எடுத்துக்கோ. என்ன வேணும் கவிஷ்க்கு? கேக்கலையா? அம்மா கொண்டு வந்திருக்க, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஆ, தொட்டு சாப்பிட்டுக்கோ, தொட்டு சாப்பிட்டு பாரு. மசாலால வாங்க. வேண்டாமா? சரி அம்மா சாப்பிட்டுக்கிறது. சப்பாத்தி மட்டும் போதுமா? சரி நான் எடுத்துக்கிறேன், இங்கே பாரு. ஏய், ஏங்க இன்னொரு தட்டு அம்மா, இன்னொரு தட்டுக்கு கொண்டாமா? சரி இது அம்மா சாப்பிட்டது. பொட்டேட்டோ காய். ஆமா, ஆ போட்டு பாரு. வே உருளைக்கிழங்குடா சாப்பிட்டு பாரு, ஆ போட்டு பாரு. அது அது வெங்காயண்டா கருவேப்பில. பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு அவனுக்கு குருமா வந்துட்டு பிடிக்கல, அதுக்கப்புறம் இல்லை உருளைக்கிழங்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் சாப்பிட ஆரம்பித்தான். அப்புறம் நாங்கள் சாப்பிடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமாவோட கொஞ்சம் இட்லி பொடி அதுக்கப்புறம் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிவ்அவேக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்வின் நான் சாப்பாடு கொண்டு வந்திருப்பேன்ல, கொண்டு வரையில ஜஸ்வின் குடுகுருன்னு ஓடி போய் என்ன எடுக்க போனான் அப்படின்ட்டு எனக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ இல்லை ரெசிபி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நிறைய இருக்குங்க, உங்ககிட்ட பேசினா நான் பேசிகிட்டே இருப்பேன். என்ன பண்ண, எது பண்ண, எப்படிலாம் கொண்டு வரணும் குழந்தைங்களா, அந்த மாதிரிலாம் நிறையா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்கள எப்படி டேக் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த மாதிரி ரெசிபிஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க, என்னை ரொம்ப தூரம் லைக் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம ரொம்ப தூரத்துக்கு போகணும், சீக்கிரமாக நம்ம மீட்டப் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஓகேங்க, தேங்க்யூ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம், பேசலாம்.